أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة البقرة வினுடைய 38வது ஆயத்து குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். காயத்துடைய தமிழ் அர்த்தம் குல் நஹ்பிது, நாம் கூறி, குல்னா குல்னா இர்பிது நசலு, அந்த அலிஃப் வந்ததுனால சேர்க்கும் போது குல் நஹ்பிது அப்படின்னு ஓதுவாங்க. குல் நஹ்பிது, நாம் சொன்னோம். நஹ்பிது அப்படின்னா இறங்குங்கள் என்று நாம் சொன்னோம். மின்ஹா, அந்த சொர்க்கத்திலிருந்து இறங்குங்கள் என்று நாம் சொன்னோம். ஜமீஆ, எல்லாரும் சொர்க்கத்தை விட்டு இறங்குங்க என்று நாம் சொன்னோம். ஃபஇம்மா யஅதி அன்னகும், உங்களுக்கு வரும், மின்னி என்னிடத்தில் இருந்து வரும், ஹுதன், ஹுதன்னா நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய நேர் வழியை பின்பற்றுகிறாரோ, பலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, பலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். குல் நஹ்பிது மின்ஹா, அந்த சொர்க்கத்தில் இருந்து இறங்குங்கள் என்று சொன்னோம். ஜமீஆ, அனைவரும் சொர்க்கத்தில் இருந்து இறங்குங்கள் என்று நாம் சொன்னோம். ஃபஇம்மா யஅதி அன்னகும், உங்களுக்கு வரும், மின்னி என்னிடத்தில் இருந்து வரும், புதன் நேர்வழி என்னிடத்திலிருந்து வரும், ஃபமன் தபியா ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, பலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இதுதான் இந்த ஆயத்தினுடைய தமிழ் அர்த்தம். அல்லாஹு தாலா எல்லாரும் இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. யாரா எல்லா எல்லாரும் யாரை சொல்றா அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த சைத்தான், அதே மாதிரி பாம்பு, இவங்களா வந்து நீங்களாம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்துல சொல்லுவான் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், இருந்த ஆயத்துல இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, ரெண்டு தடவை அல்லாஹு தாலா இறங்குங்க இறங்குங்க நீ ரெண்டு தடவை சொல்லுன்னு கேட்டா, அதுக்குள்ள விளக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இறங்குங்கன்னு சொன்னது அல்லாஹு தாலா சொர்க்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வானத்துக்கு இறங்குவாங்க, அதாவது பூமியில தெரியக்கூடிய இந்த வானத்துக்கு ஆதமேசம் அவங்க இறங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இஹுபித்தும் ரெண்டு தடவை சொல்றான். ஒரு தடவை சொல்றது சொர்க்கத்தை விட்டு கீழே அந்த ஃபர்ஸ்ட் வானத்துக்கு இறங்குங்க, அடுத்து சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா பூமிக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ரெண்டு தடவை இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இம்மா யஅதி அன்னகும் மின்னி ஹுதன், அதாவது என்கிட்ட இருந்து நேர்வழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றா அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து நேர்வழி வரும் அப்படின்னு சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த முதுகந்தண்டுல இருக்கக்கூடிய அந்த சந்ததிகளை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவான், என்கிட்ட இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். நேர்வழி கேட்டா வரக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள், அதே மாதிரி வேதங்கள், இது எல்லாமே உங்கள்ட்ட வரும். அந்த வேதங்களையும் ரசூல்மார்களையும் நபிமார்களும் யார் பின்பற்றுறீங்களோ, பலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, அதே மாதிரி அவங்க கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்லுவான். பலா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த வித பயமும் இல்லை அப்படின்னா, கியாமத் நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், யாரெல்லாம் இந்த ரசூல்மார்களையும் நபிமார்களையும் இந்த வேதங்களையும் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு மறுமை நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு பயமும் கிடையாது, அதே மாதிரி இந்த மறுமை சம்பந்தப்பட்ட கியாமத்த நாள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல எந்த ஒரு கவலையும் பட மாட்டார்கள். யாருன்னா, யாரு அல்லாஹு தாலாவுடைய இந்த நேர்வழியே ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அவங்க கொண்டு வந்த அந்த வேதங்களை யார் பின்பற்றுறாங்களோ, அவங்களுக்கு மறுமை குறித்த அந்த கவலையும் மறுமை குறித்த அந்த பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல சொல்லி தர்றான். அல்லாஹு தாலா பூமியில இறங்கின ஆதமலேசம் அவங்கள பார்த்து அல்லாஹு தாலா ஒரு நாலு விஷயம் சொல்லுவான், ஒரு நாலு விஷயம் ஆதமலேசம் அவங்க பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவானா, ஒரு நாலு விஷயம் சொல்றேன். அந்த நாலு விஷயத்துல நீங்களும் இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய அந்த சந்ததிகளும் அந்த நாலு விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஆதமலேசம் அவங்களுக்கு வகி அறிவிக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டா, அந்த விஷயம் எப்படின்னா, எனக்கு செய்ய வேண்டிய விஷயம், நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்றான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹு தாலா ஃபர்ஸ்ட் நாலு விஷயம் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டா, நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை. ரெண்டாவது, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. மூணாவது, அல்லாஹு தாலா சொல்லுவா உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம்,
நீங்க எனக்கு மட்டும் செய்யணும், அதே மாதிரி நானும் நான் மட்டும் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். மூணாவது நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். கடைசியா உங்களுக்கும் உங்க சந்ததிகள் வாழக்கூடிய மக்களுக்கும் இடைப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு மட்டும் செய்யணும், ரெண்டாவது நான் உங்களுக்கு செய்யறது, மூணாவது நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு ஒப்பந்த மாதிரி ஒண்ணு, நாலாவது நீங்க மக்களுக்கு மத்தியில செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை, அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்டா, நீங்க என்னத்தான் வணங்கணும், வேற இணை வைக்க கூடாது. எனக்கு நாலு விஷயம் சொல்றான். ஃபர்ஸ்ட் நீங்க என்னத்தான் வணங்கணும், எனக்கு யாரையும் இணைய வைக்க கூடாது, சிறுக்கு வைக்க கூடாது, குஃபூர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஆதம் அவங்களை பார்த்து சொல்லுவான். ரெண்டாவது உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்டா, நீங்க அமல் செஞ்சீங்க அப்படின்னா என்ன அமல் செஞ்சாலும் அதுக்கு உண்டான கூலியை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன். இதுதான் நான் உங்களுக்கு செய்ய போறது. ஃபர்ஸ்ட் ஆதம் அவங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும் கேட்டா சிறுக்கு வைக்காம குஃபூர் வைக்காம இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, அமல் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கேத்த கூலியை கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். மூணாவது உங்களுக்கு எனக்கும் மத்தியில் உள்ளது என்னன்னு கேட்டா, நீங்க என்ன துவா செஞ்சாலும் அதை நான் ஏத்துக்குவேன். அல்லாஹு தஆலா சொல்வான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி, நீங்க என்ன துவா செஞ்சாலும் நான் ஏத்துப்பேன். பொதுவா துவா செய்யறோம், நம்ம ஒரு ஹாஜ்ஜ ஒரு தேவைய முன்னிறுத்தி அல்லாஹு தஆலாட்ட துவா செய்யறோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க, ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த துவா செஞ்சாலும் ஒரு மூணு விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நாம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தஆலா நாடுனா அதை கபூல் செய்வான். ஒரு ஹாஜத்தை ஒரு தேவையை முன்னிறுத்தி அல்லாஹு தஆலாட்ட கேட்கிறோம், அந்த தேவையை அல்லாஹு தஆலா நாடுனா என்ன செய்வான், நம்மளுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வான். இது ஒண்ணு. ரெண்டாவது நாம கேட்கக்கூடிய துவா ஒரு விஷயத்த ஒரு தேவையை முன்னிறுத்தி அல்லாஹு தஆலாட்ட துவா கேட்கிறோம் அப்படின்னா, அந்த துவாவின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு இறங்கக்கூடிய அந்த முசீபத்துகளை அந்த சோதனைகளை விட்டு அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாப்பான். ஃபஸ்ட்டு நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பான், அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு மேலே இறங்கக்கூடிய நம்ம இறங்கக்கூடிய முசீபத்தை அல்லாஹ்வுத்தால நம்முடைய துவாவின் மூலமாக தடுத்துருவான். ஏதாச்சும் இந்த மூணு விஷயங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லா, இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு விஷயம் நாம் கேட்கக்கூடிய தேவைகளை நாம் கேட்கக்கூடிய ஹாஜத்துகள் அல்லாஹ்வுத்தால கபூல் செய்கிறது. ரெண்டாவது நாம் கேட்கக்கூடிய துவா மூலமாக அல்லாஹ்வுத்தால நமக்கு இறங்க வேண்டிய நம்மளுக்கு நம்ம மேலே இறங்கக்கூடிய அந்த முசீபத்துக்களை அந்த சோதனைகளை அல்லாஹ்வுத்தால தடுத்து நிறுத்திடுவான் நாம செய்யக்கூடிய துவாவின் மூலமாக. மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த அதாவது அல்லாஹ்வுத்தால நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கு நன்மைகளாக சேர்த்து 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 வச்சு நாளைக்கு மறுமையில் அவன் முன்னாடி நீங்கள் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் செஞ்ச துவாவுக்குண்டான நன்மை அல்லாஹுதால உங்களுக்கு தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. நாம் கேட்கக்கூடிய துவால கண்டிப்பாக அந்த மூணு விஷயத்தில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும். ஒன்று நாம் கேட்கக்கூடிய விஷயத்த அந்த ஹாஜத்தை அந்த தேவைகள் அல்லாஹுதால நிறைவேற்றி தருவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு இறங்கக்கூடிய முசீபத்துகளை அந்த திடீர் விபத்து, அதே மாதிரி திடீர் பலா, திடீர் சோதனை, இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டு அல்லாஹ்வுத்தால நம்மளை பாதுகாப்பான். நம்ம போய்கிட்டு இருப்போம், திடீர்னு நமக்கு முன்னாடி போறவங்க எல்லாம் முசீபத் தேறணும். உதாரணமா ஒரு பஸ்ல எதுலயோ போய்கிட்டு இருக்கிறோம், அப்ப என்னாவதுன்னு கேட்டா நமக்கு முன்னாடி போறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, நமக்கு அல்லாஹ்வுத்தால பாதுகாக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, நாம கேட்கக்கூடிய துவாவின் மூலமாக அல்லாஹ்வுத்தால நம்ம மேல இருக்கக்கூடிய முசீபத்தை, நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த சோதனைய அல்லாஹ்வுத்தால நம்ம விட்டு பாதுகாப்பான். அடுத்து மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க கேட்கக்கூடிய துவாக்குண்டான நன்மைகள் அல்லாஹு தஆலா சேர்த்து 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 வச்சு மறுமையில நீங்க அவன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அதுக்குண்டான நன்மையை உங்களுக்கு கொடுப்பான். இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. இது அல்லாஹு தஆலாக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான ஒப்பந்தம். நம்ம துவா செஞ்சா கபுல் செய்வோம், அல்லது இந்த மூணு விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துருவோம். அடுத்து நீங்களும் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, மக்களை அல்லாவிற்காக வேண்டி பிரியப்படணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்கு மட்டும் செய்ய வேண்டியது, அடுத்து அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டியது, அடுத்து அல்லாஹ்க்கும் நமக்கும் உண்டானது, அடுத்து நம்மளுக்கும் மக்களுக்கு, அதாவது பிற மக்களுக்கு மற்ற மக்களுக்கு உண்டான விஷயம் என்னன்னு கேட்டா, அதை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுப்பான். எனக்காக வேண்டி நீ ஒருத்தர் பிரியப்படணும், அல்லாவிற்காக வேண்டி பிரியப்படணும், அல்லாவிற்காக வேண்டி சண்டை போடணும். நல்ல விஷயங்களை ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்கள்ல பிரிஞ்சு இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை நீங்க மக்களுக்கு மத்தியில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த நாலு விஷயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி கொடுப்பான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கிட்டாங்க பூமியில, ஷைத்தானும் பூமியில இறங்கிட்டான். ஷைத்தான் பூமியில இறங்கின உடனே ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய், இல்ல சாய் ஷைத்தான் அந்த கழுகு இருந்துச்சு பூமியில, அந்த கழுவிட்ட போய் சைத்தான் சொல்றான், இந்த மாதிரி ஒரு படைப்பு பூமியில இறங்கி இருக்குது, இந்த படைப்பு வந்து உங்களுக்கு எதிரியா இருக்கும்,
அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு இது சைத்தான் அந்த கழுகிட்ட போய் சொல்றானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின உடனே சைத்தான் போய் கழுகிட்ட இந்த மாதிரி ஒரு படைப்பு இறங்கியிருக்கு, நீங்க அந்த படைப்பு வந்து உங்களுக்கு பெரிய எதிரி, அதனால என்ன பண்ணுங்கன்னு கேட்டா நீங்க அந்த படைப்பை அந்த படைப்பை நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் கழுகிட்ட போய் சொல்றான். உடனே கழுகு உலகம் ஃபுல்லா பாக்குது அல்லாஹால, அப்ப ஒரு சில விலங்குகளை இறங்கும் போது அல்லாஹால இன்னும் ஒரு சில விலங்குகளை ஒரு சில படைப்புகளை அல்லாஹால பூமியில படைச்சு வச்சு வைக்கிறான். இப்போ கழுகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கிட்டான், கழுகும் மீன் மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கழுகு சரி அவங்கள போய் கொல்லணும், அதுக்காண்டி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா சுத்துது கழுகு, பூமி ஃபுல்லா ரவுண்ட் அடிக்குது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப ஒரு இடத்துல கழுகு என்ன செய்யுதுன்னு கேட்டா, நாய் ஒன்ன பாக்குது, கழுகு ஒரு நாயை பாக்குது, நாயை பார்த்த உடனே அந்த நாய்கிட்ட போய் கழுகு முறையெடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு படைப்பு ஒன்று இறங்கி இருக்குது, அந்த படைப்பு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எதிரியான படைப்பு, அதனால என்ன பண்ணணும் கேட்டா, நாம நீ கொஞ்சம் சக்தி வாய்ந்தவனா இருக்கிற, நாலு காலில் வச்சு நடக்கக்கூடியவனா இருக்கிற, அதே மாதிரி கொஞ்சம் உடல் பிரகாசரமாக இருக்கிற, அதனால என்ன பண்ண, நீ போய் அவங்கள கொன்று அவங்கள அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கழுகு நாய்கிட்ட போய் முறையிடுது. சரி சொல்லிட்டு அந்த கழுகு என்ன பண்ணுது, அந்த நாயை தலைவனா தேர்ந்தெடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களை கொல்றதுக்காக அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி நாய் புறப்பட்டு போகுது. இந்த வருகையை பார்த்த, இந்த நாய் வர்றத பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயப்படுறாங்க, உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படுது, ஏன்னா புதுசா பாக்குறாங்க ஒரு படைப்பு ஒண்ணு கடிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் திரகாத்திரமான உடம்போட நல்ல ஒரு பெரிய நாய் மாதிரி ஒரு உருவ நாய் இனி வந்து நிக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம், உடனே அல்லாஹு தஆலா என்ன சொல்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா சொல்லி என்ன சொன்னான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து நீங்க வந்து அந்த நாயோட தலையை தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி தர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்துல போய் நாயோட தலையை தடவுறாங்க, தடவுன உடனே அது என்னன்னு கேட்டா, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நாய் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி உண்டான, அந்த இப்போ அந்த நாய்களுக்கு வந்து தலை தடவுனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஏற்படுத்துதுல, இதே முறையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த நாய் வந்து ஏற்படுத்துச்சு. இதனாலதான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாயனுடைய கழுத்தை அந்த தலையை தடவுனதுனாலதான் நாய்க்கு நன்றி என்கின்ற அந்த உணர்வு உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிதாப்ல சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நாயோட தலையை தடவி விட்டதுனாலதான் இந்த எஜமானுக்கும் நாய்க்கு உண்டான அந்த தொடர்பு, எவ்வளவு துரத்தினாலும் எஜமான் கூட்டோட ஓடி வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்ப காலத்துல முதல் படைப்பான அந்த நாயை தலையில தடவுனதுனாலதான் இன்னைக்கு எஜமானுக்கும் நாய்க்கு உண்டான அந்த உறவு கொஞ்சம் திடகாத்திரமா இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நாய்கள் வந்து மனுஷங்களை பார்த்தா காரணமே இல்லாம கொலைக்கும். இந்த நாய் குலைக்கிறது காரணம்னு கேட்டா, ஷைத்தானும் அந்த நேரத்துல தலையை தடவி அனுப்புறான். ஷைத்தானும் நாயோட தலையை தடவி இந்த மாதிரி நீங்க அது போய் அந்த படைப்பை அந்த ஒரு ஆதமேசம் அவங்க அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஷைத்தான் தலையை தடவி அனுப்புறான். அதே மாதிரி ஆதமேசம் அவங்க தலையை தடவுன உடனே அது ஒரு எஜமானுக்கும் ஒரு அந்த நாய்க்கு உண்டான தொடர்பு மாதிரி ஆச்சு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் மனுஷங்களை பார்த்த காரணம் இல்லாம குலைக்கிறதுக்கு காரணம், அந்த நாய்கள் எல்லாம் அந்த தடவுதல் சைத்தானுடைய தடவுதல்ல இருந்து வந்த நாய்கள் தான் மனுஷர்களை பார்த்தா குலைக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் சைத்தானுடைய அந்த தடவுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இமாமுகள் கிதாபுல சொல்லி தருவாங்க. எவ்வளவு எஜமான் மௌத்தானாலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எஜமான் மௌத்தாயிடுறாரு, நாயோட ஒரு நாயோட எஜமான் மௌத்தாயிடுறாரு, அந்த நாய் மௌத்தாயிட்டான்னு சொல்லிட்டு உடனே ஓடி போறது கிடையாது. அந்த நாய்க்கும் எஜமான் அந்த நாய் எஜமான் மவுத்தானதுக்கு அப்புறம் அந்த எஜமானுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதற்கு காரணமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தடவி கொடுத்ததுனாலதான் அந்த எஜமானுக்கு உண்டான நன்றி உணர்வோட நாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கு கீழே விளக்கம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி பாவம் செய்யறோம் அப்படின்னா அல்லாஹு தஆலாக்கு ஏதாச்சும் தெரியாமலோ இல்ல தெரிஞ்சோ என்ன செய்யறோம், பாவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா நமக்குன்னு ஒரு சில நியமத்துக்களை அருள் கொடைகளை அல்லாஹு தஆலா வச்சிருப்பான். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும், உங்களுக்கு இந்தந்த நியமத்துகள் இந்த அருள் கொடைகள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா முன்னாடியே எழுதி வச்சிருப்பான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாம செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக என்னன்னு கேட்டா, நமக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வெட்டி நீங்கிடும். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கிற அருள் கொடைகள் எல்லாத்துக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான்.
இப்போ நாம நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் படைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தேவைகள் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாம செய்யக்கூடிய பாவங்கள் என்ன ஆகும்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் கொடைகளை அதை அப்படியே அழிச்சிடுவோம். நாம பாவம் செய்ய 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 அல்லாஹ் தஆலா நமக்குன்னு எழுதி வச்சிருந்த அந்த ஞானத்துகள், அந்த அருள் கொடைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய செய்ய நீங்கிக்கிட்டே போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த நேர்வழிய, அதாவது என்கிட்ட இருந்து வரக்கூடிய ரசூல்மார்களையும் நபிமார்களையும் வேதங்களையும் யார் பின்பற்றுறாங்களோ, அவங்க பயப்பட மாட்டாங்க. எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது பிற்காலத்துல வரக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க. இதெல்லாம் நிகழ்ந்துருமோ, இதெல்லாம் நிகழுமோ, இப்படி நமக்கு வந்துருமோ, அல்லது இப்படி நாம ஆயிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்துல பயம் கொள்ள மாட்டார்கள். பலாகுன்னு சொன்னோம், அதாவது பயப்பட மாட்டாங்க. எதை பார்த்தனா, பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை, அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்க பயப்படவும் மாட்டாங்க. வலாகும் எஹ்ஜனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்னா, தன்னை விட்டு கடந்து செல்ற இந்த விஷயங்களை பார்த்து இப்படி போயிருச்சு, இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்து, யாரு அல்லாஹ்வையும் ரசூலையும் வேதத்தையும் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி உண்டான பயமும் கடந்த காலத்தை பத்தி உண்டான கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி தருவான். ஷைத்தான் பத்தி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒரு டீடைல், ஒரு சில விஷயம் விவரங்களை கேட்பாங்க. ஷைத்தானுடைய அறிவு எதுன்னு கேட்டா சூனியம். ஷைத்தானுடைய அறிவு அப்படின்னா சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஷைத்தானுக்கு உண்டான அறிவு, சூனியத்தை பத்தி உண்டான அறிவு தான் ஷைத்தானுக்கு இருக்கும். சைத்தான் படிக்கிறது அப்படின்னு கேட்டா ரசூல் சொல்லுவாங்க, சைத்தான் படிக்கிறான் அப்படின்னா அது பாடல் அப்படி, அதை நாம கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் சைத்தானுடைய படிப்பு. சைத்தானுக்கு உண்டான அறிவு எதுன்னு கேட்டா சூனியம். சைத்தானுடைய படிக்கிறது எதுன்னு கேட்டா பாடல். சைத்தானுடைய கிதாப், சைத்தானுடைய புத்தகம் எதுன்னு கேட்டா பச்சை குத்துறது. சைத்தானோட அறிவு வந்து சூனியம், சைத்தானோட படிப்பு எதுன்னு கேட்டா பாடல். நம்ம கேட்கிற பாடல்கள்லாம் சைத்தானுடைய படிப்பு. சைத்தானுடைய கிதாப், சைத்தானுடைய புத்தகம் எதுன்னு கேட்டா பச்சை குத்துறது. சைத்தானுடைய சாப்பாடு எதுன்னு கேட்டா, அல்லாஹு தாலாவுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் சைத்தானுடைய சாப்பாடு. அது ஹராம், அதாவது அல்லாஹுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சைத்தானுடைய சாப்பாடு. சைதானுடைய குடிபானம், அதாவது அந்த குடி நீர் அல்ல குடிபானம் எதுன்னு கேட்டா, போதை தரக்கூடிய அனைத்தும் சைதானுடைய குடிபானம். சைதானுடைய தங்கும் இடம் எதுன்னா பாத்ரூம். சைதானுடைய பள்ளிவாசல், சைதானுடைய சபை, சைதானுடைய மஜிலிஸ் எதுன்னு கேட்டா மார்க்கெட். இதெல்லாம் சைத்தானுடைய பள்ளிவாசல், சைத்தானுடைய சபை. சைத்தானுடைய சவுண்டு, சத்தம் எதுன்னு கேட்டா இசைக்கருவிகள். சைத்தானுடைய தூண்டில் அப்படின்னு கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சைத்தானுடைய தூண்டில் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க சைத்தானை பற்றி உண்டான டீடைல்ஸ். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுவா, எல்லாரும் இறங்கிருங்க அப்படின்னு. எல்லாரும் யாரை சொல்றான்னா, ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க, ஹவ்வா அலைஹி வஸல்லம், சைத்தான், இபிலீஸ், அதே மாதிரி பாம்பு, நீங்கெல்லாம் பூமிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலம் அவங்கள பார்த்து சொல்லுவான், என்கிட்டேருந்து ரசூல்மார்கள், அதாவது நான் வந்து ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைப்பேன், அவங்களுக்கு வேதத்தை கொடுப்பேன், இந்த நேர்வழியை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு பயமும் அவங்களுக்கு கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்லி தருவான். ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை அல்லாஹு தஆலா இறந்துதான் சொல்றான். ஃபர்ஸ்ட் தடவை சொன்னது காரணம், சொர்க்கத்திலிருந்து அந்த முதல் வானத்துக்கு இறங்குறாங்க, அடுத்து இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது முதல் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறாங்க. நாலு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி, நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் இந்த நாலு விஷயத்த கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய கடன், அதாவது எனக்கு நீங்க சிறுக்கு வைக்கக்கூடாது, குஃபர் வைக்கக்கூடாது.
உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்டா, எந்த அமல் செஞ்சாலும் அதுக்கு உண்டான கூலிய நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உண்டான கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளதுன்னு கேட்டா, நீங்க என்ன துவா செஞ்சாலும் அதை நான் கபூல் செய்வேன். மூணு விஷயத்த அல்லாஹ் தஆலா கண்டிப்பா கொடுப்பான். ஒன்னு, நான் கேட்கக்கூடிய தேவையை நிறைவேற்றி தருவான். ரெண்டாவது, அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா, நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை, சோதனைகளை, பலாக்களை அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு தடுத்துருவான் நமக்கு செய்யக்கூடிய துவாவின் மூலமாக. மூணாவது, அல்லாஹால நாம செஞ்சுக்கிற துவா இல்லாத நன்மையை சேகரிச்சு வச்சு நாளைக்கு மறுமையில் அல்லாஹால அவன்கிட்ட முன்னாடி போய் நிற்கும் பொழுது நீங்க செஞ்சக்கூடிய துவாவினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹால நமக்கு தருவான். அடுத்து நாலாவதா சொல்லுவா, நீங்களும் மக்களும் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அல்லாஹிற்காக வேண்டி நீங்க பிரியப்படணும். ஏதாச்சும் ஒரு நபரை பிரியப்படுறீங்கன்னு கேட்டா, அந்த பிரியம் அல்லாஹிற்காக வேண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால ஆதம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹால வகை அறிவிக்கிறான். அதமேசம் அவங்க பூமியில இறங்கினோம்னா இப்லீஸ் நேரா போய் கழுகட்டா, இந்த மாதிரி ஒரு படைப்பு ஒன்று வந்திருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த படைப்பை அழிச்சிருங்க, அது பெரிய எதிரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுகிட்ட போய் சொன்ன உடனே கழுகி ஊர் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்து கடைசியில் ஒரு இடத்துல நாய் ஒன்ன பார்த்தது. அந்த நாய்கிட்ட போய் அந்த கழுகு சொல்லுது, இந்த மாதிரி உலகத்துல ஒரு படைப்பு ஒன்று வந்திருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு நாய்கிட்ட முறையிடுது, நீ தான் கொஞ்சம் பலசாலியா இருக்கிற, நாலு கால் வச்சிருக்கிற, நீ கொஞ்சம் பலசாலியா இருக்க, கொஞ்சம் உடல்லாம் திடகாத்திரமா இருக்கு, அதனால நீ போய் அந்த படைப்பு அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கழுது அந்த நாய்க்கு சொன்னோட நாய் கிளம்பி போகுது அழிக்கிறதுக்காக வேண்டி. ஆதமிசம் அவங்க நாய் வர்றத பார்த்தா அவங்க உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படுது. ஆனா அல்லாஹாலா ஜிப்ரீல் அலிசம் அவங்க மூலமா ஒரு வகையை கொடுக்கணும், நீங்க அந்த நாயினுடைய அந்த தலையை தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலிசம் அவங்க சொன்ன உடனே ஆதமிசம் அவங்க தடவுறாங்க நாயுடைய தலையை. இன்னைக்கு நாய்கள் எஜமானோடையும் எஜமானோட குடும்பத்தோடையும் அந்த அந்த ஒரு நெருக்கமா ஒரு பிரியமா இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, ஆதமலேசம் அவங்க அன்னைக்கு தடவுன தடவல் தான் நாயினுடைய அந்த சந்ததிகள் எல்லாம் அந்த எஜமானுக்கு பிரியமா இருக்குது. அதே மாதிரி ஒரு நாய் திடீர்னு ஒரு மனுஷனை பார்த்தன குலைக்குதுன்னு கேட்டா, அது சைத்தானுடைய தடவழியில் இருந்து வந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கீழே விளக்கங்கள் சொல்லி தருவாங்க. பாவம் செய்யறோம், நாம ஏதாச்சும் ஒரு பாவம் செய்யும்போது அல்லாஹால நமக்கு உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் இந்த நியமத்து கிடைக்கணும், உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அருள் படைகள், இந்த இடத்துல இருந்து வரக்கத்து வரணும், இல்ல இப்ப இந்த இது மூலமா உங்களுக்கு காசு பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால ஒரு சில அருள் கொடைகளை நமக்காண்டி எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக நாம மேல இருக்கிற நமக்கு அல்லாஹால எழுதி வச்ச அந்த அருள் கொடைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் பெருமக்கள் சொல்லி தராங்க. அதே மாதிரி அல்லாஹாலாவையும் ரசூலையும் சரியா பின்பற்றுறவங்க வருங்காலத்துல வரக்கூடிய விஷயங்களை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க. அதே மாதிரி கடந்து போன தன்னை விட்டு கடந்து போன அந்த விஷயங்களை பார்த்து அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. சைதான் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டப்ப ரசூலுல்லாஹி ஒரு சில டீடைல்ஸ் சொல்றாங்க. சைதானுடைய அறிவு என்னன்னு கேட்டா சூனியம், சைதானுடைய படிப்பு எதுன்னு கேட்டா பாடல், சைதானுடைய கிதாப் எதுன்னு கேட்டா பச்சை குத்துறது, சைதானுடைய சாப்பாடு எதுன்னு கேட்டா எது அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் சைத்தானுடைய சாப்பாடு. சைத்தானுடைய குடிபானம் எதுன்னு கேட்டா போதை தரக்கூடிய எல்லா விஷயமும் சைத்தானுடைய குடிபானம். சைத்தானுடைய தங்கும் இடம் எதுன்னா பாத்ரூம், இதுதான் சைத்தானுடைய தங்கும் இடம். சைத்தானுடைய பள்ளிவாசல், சைத்தானுடைய மஜ்லிஸ், சைத்தானுடைய சபை எதுன்னு கேட்டா அந்த சந்தை அதாவது மார்க்கெட் தான் சைதானுடைய பள்ளிவாசல், சைதானுடைய மச்சிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க. சைதானுடைய சவுண்ட் எதுன்னு கேட்டா இசை கருவிகள் எல்லாமே சைதானுடைய சவுண்டு. சைதானுடைய தூண்டில் எதுன்னு கேட்டா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைதானை பத்தி உண்டான டீடைல்ஸ் சொல்லி தருவாங்க.